அதிகாரம் 24. திருமண வைபவங்களும் அடக்க ஆராதனைகளும் குடும்பங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளின் சரீரத்தை அடக்கம் பண்ணின சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலோ ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைக்கும் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குடும்பத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் பரிசுத்த வேதாகமத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான தேசங்களின் சரித்திரங்கள் சரியாக எழுதப்படாவிட்டாலும் இஸ்ரவேலுடைய முற்பிதாக்களின் சரித்திரம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைப்பதில் மிகவும் கவனமாயிருக்கிறார். ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை தன்னுடைய சொந்த ஜனங்கள் வசிக்கும் தேசத்திற்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய கிருபையினாலும் தெய்வீக வழி நடத்துதலினாலும் ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபக்காளை சந்திக்கிறான். ரெபக்காளின் குடும்பத்தாரும் ஈசாக்கின் குடும்பத்தாரும் ஏற்கனவே இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபக்காளின் குடும்பத்தாரோடு ஈசாக்கின் திருமண வைபவம் சம்பந்தமாக பேசுகிறான். அவர்களுக்குள்ளே திருமண பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஈசாக்கும் ரெபக்காளும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது.